ரொம்ப நாளாக வெயிட் பண்ணியிருந்தேன், ஹைப் ஏற்றி கொடுத்தாங்க. நானும் வந்து செம்ம ஹைப்பில் இருந்தேன். நடுவில் கூல் சுரேஷ் வேறு அவர் பாட்டுன்னு வந்து ப்ரொமோஷன் பண்ணியிருந்தார், அதுவும் நல்லா தான் இருந்தது. கௌதம் மேனனோட டைரக்ஷனு, ஐயோ பயங்கரமாக ஐயோ என் சீனியரோட பாடுறாரு சாமி சாலு, ரொம்ப அற்புதமாக இருக்குது அந்த அந்த படம். அப்புறம் வந்து அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு தெரில. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிறேன். ஒரு வேறு பாடிலாம் பயங்கரமாக ஏற்றிட்டு இருக்கிறாரு எஸ்டிஆர். சரி பார்க்கலாம் என்ன தான், என்ன மாநாட்டிலே பெரிய கம்பேக் கொடுத்துட்டாரு. ஸோ அதுக்கே எல்லாரும் வந்து மறந்து போயிட்டாங்க, ஹே எஸ்டிஆரா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அந்தமாரி தான் வந்து இப்போ இந்த படமாக வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. மாநாட்டுக்கே பயங்கரமாக இருந்தது ஓப்பனிங். ஸோ இதுக்கு என்ன மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்க? எப்படி எஸ் எப்படி வழக்கம் போல தான் வந்து இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் வருவாங்க. ஆனால் நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது. வெந்து தண்ணினது காடு அவங்களுக்கு வணக்கத்தை போடுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துடுவாங்க. முக்கியமாக கூல் சுரேஷ் வருவார், அவர் பார்க்கறதுக்குன்னு நிறைய பேர் வருவாங்க. அவரை கலாய்க்கணும்ல அதனால சொல்லிட்டு வந்துடுவாங்க. ஸோ நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக தான் போயிருக்கு. என்ன பார்க்காம என்ன பண்ணுறது, ரொம்ப ஹைப் ஏற்றி கொடுத்துட்டாங்க. நான் வந்து இவங்க தான் ஃபேன், அவங்க தான் ஃபேன்லாம் இல்லை, எனக்கு எல்லாருமே பிடிக்கும். ஸோ வந்து நான் எல்லா படமும் பார்த்துருக்கேன். நேற்று தாங்க திருச்சிற்றம்பலம் பார்த்துக்க ஊற்றி ஊற்றி, சரி விடுங்க அது தனுஷ் வர்சஸ் சிம்பு அது வேறு கதையாக போயிடும். அது நம்ம வந்து இப்போ எஸ்டிஆர் போகணும். இருக்கும்னு வச்சுங்களா, ஏன்னா வந்து பயங்கரமான ஹைப்பு கொடுத்துட்டாங்க. ஸோ ஏஆர் ரஹ்மான் மியூசிக் ப்ளஸ் கௌதம் வாசுதேவன் மேனா வந்து அந்த விண்ணை தாண்டி வருவாய் ஹைப்பு திரும்பி கொடுப்பாங்களா, அந்த மாதிரி வந்து நிறையா எதிர்பார்ப்புலாம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து பார்ப்பாங்க. ஆமாம் தியேட்டரில் பாருங்கள். என்ன என்ன டமுட்ராக்கா அவ்வளோதான் ஒன்று.